90s and 2K kids. இப்படி எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறது. நான் பரத் அண்ட் ராகுல். ஆஸ் யூஷுவல் தமாஷோடைய கிரிக்டாக்ல நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும் சோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, இந்த மேட்ச்ல யாரெல்லாம் விளாட போறாங்க, பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, டாஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, இந்த கிரிக்கெட்ல நிறைய அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருப்ப சொல்ல. இந்த மேட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தலாம். ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 6th பிளேஸ்லையும் பஞ்சாப் கிங்ஸ் 7th பிளேஸ்லையும் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ ரன் ரேட் படி அவங்க 4th ஸ்பாட்டுக்கோ இல்லை 5th ஸ்பாட்டுக்கோ வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாச்சு, வென்யூ பத்தி சொல்லு. இந்த மேட்ச் வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஓகே, எங்க குறுக்கு சந்து துபாய் அப்படினால நமக்கு வடிவில அங்க தான் வருது. ஓகே, சோ அங்க தான் நடக்க போகுது. அங்க பிட்ச் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஹீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பிட்ச் ரொம்பவே கிராக்கா இருக்கும். ஓகே, சோ அதனால ஆப்வியஸா அங்க ஸ்பின்னுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் பிட்ச் ரிப்போர்ட். ஓகே, சோ வந்து பிட்ச் ரிப்போர்ட் இதுதான். ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னைக்கு சைன் பண்ணுவாங்க பயங்கரமா. ஃபேன்டஸ்டிக். அடுத்து சோ அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு சேசிங் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. யாரு இம்ரான் தாகிர் மாதிரி யாரு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா அவர் சேஸ் பண்ணி போய் கட்டி பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமா? சோ யார் சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே, ரன்ன சேஸ் பண்றது, ரன்ன சேஸ் பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, சோ இந்த மேட்ச்லயும் கிட்டத்தட்ட பவுலிங் ஐ மீன் டாஸ் ஜெயிக்கிறவங்க பேட்டிங் எடுக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் போதுன்ற. ஓகே, அமேசிங். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் மேல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு 10-2 பாயிண்ட் கம்மியா இருக்கிறாங்க. இப்போ வந்து முக்கியமான ஃபேஸில் இருக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த 11 பேர் யார் விளாட போறா? ஸோ இந்த ப்ராபபிள் 11 ப்ரெடிக்ஷன் யார் இதுல ஃபர்ஸ்ட்? ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனும் யஷவ் ஜெய்ஸ்வால் தான் ஓபனிங் இறங்க போறாங்க. ஓகே, இவங்களோட ஓபனிங் பேர் தான் இருக்க போகுது. ஓகே, சஞ்சு எப்படி இந்த தடவை விளாட போறாரா இல்ல போனா விளாண்டாரா? ஏன்னா எப்பவுமே சஞ்சு வந்து யுவன் சங்கர் ராஜா மாதிரி எனக்கு தெரிஞ்சு மனுஷன் ஆடுறாரோ இல்லையா அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ். இன்னொன்னு நம்ம சவுத்ல இருந்து போய் நல்லா சைன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். தளபதியோட ஃபேனும் கூட அவர் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். சஞ்சு சாம்சனுக்கு எப்படி இருக்கும் இப்போ ஜோசியம் கேட்குற மாதிரி தான் இருக்கு சொல்றேன். நான் எப்படி விளாண்டதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் தான் இப்போ கேப்டனா இருக்காரு. ஓகே, அவர் தான் கேப்டனா சஸ்டெயினும் ஆக போறாரு, அவர் தான் கண்டினியூ பண்றாரு. ஓப்பனிங் அவர் தான் இருக்கும். அவரோட போனத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செஞ்சுரி அடிச்சது கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஆமால மிரட்டிட்டார்ல, ரொம்ப கம்மியான பால்ஸ்ல செஞ்சுரி. சூப்பர். சோ அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸே இந்த செகண்ட் ஹாஃப்லயே நாங்க எதிர்பார்க்கறோம் சஞ்சு சார். சோ மிடில் ஆர்டர் பாத்தீங்க அப்படினா எவன் லூயிஸ் இருக்காரு, ராகுல் டிவேட்டா இருக்காரு, சிவம் துவே மற்றும் டேவிட் மில்லர் இருக்காங்க. இவங்க நாலு பேர் தான் மிடில் ஆர்டரா இருக்க போறாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இவங்கள கண்டினியூ பண்ண போறது யார் அப்படினா கிறிஸ் மாரிஸ். அவர் பயங்கரமான ஆல் ரவுண்டரா இருந்திருக்காரு, இப்பவும் கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கறது. கிறிஸ் மாரிஸ்க்கு எவ்வளவு தான் வயசு? ஏன்னா மனுஷன் வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு 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 35-40 வயசு மாதிரி இருக்காரு. ஆனா நம்ம சின்ன பையன் தான் இல்ல. ஆமா, ஆனா அவர் பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப ஒரு எல்டர்லி ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா தரமும் விளையாடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர்ல. ஓகே, அண்ட் டேவிட் மில்லர் இருக்கிறாரு. அடுத்து யார் பவுலர்ஸ்? சோ பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெயதா உணர்கிட்ட இருக்காரு. ஓகே, அவர் தாண்டி ரேன் பராக் இருக்காரு. ஏன்னா அவர் நல்லா ஆல்ரவுண்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இல்லாம முஸ்தபிர் ரஹ்மான் இருக்காரு. அவர் எஸ்ஆர்எஸ் இருக்கும் போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, இதுல நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்காரு. சேட்டன் சகாரியா இருக்காரு. சோ இவங்க நாலு பேர் தான் பவுலர்ஸா இருக்காங்க. என்னது சேட்டனும் போன தடவை வந்து பயங்கரமா பாப்புலர் ஆனாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா சேட்டா சேட்டா சேட்டான் சொல்லி அதுக்கு அப்புறமா பராக் பேரும் பெருசா அடிபட்டுச்சு. அண்ட் பராக்கோட கேஷ் பராக் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உணர்த்தத்து இருக்கிறார்ல, அவர் முதல் எப்படி சொல்லணும், உணர்த்தட்டுக்கு முதல்ல கட் பண்ணணும் சேலரி. ஏன்னா 2020 கிட்டத்தட்ட 14 கோடிக்கோ 12 கோடிக்கோ அழுத்துக்கு போனாருக்கேன். அதுக்கப்புறம் 10 கோடிக்கு அழுத்து வந்துருக்காரு. இவ்வளவு கோடி கொடுத்து வாங்குறாளே, இந்த பாடி என்ன பண்ணுது? கார்த்திக் தியாகி வரதுக்கும்
இப்போ புதுசா ஆட் ஆயிருக்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னா ஒஷோன தாமஸ் உள்ளறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இவங்க எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸா இருக்காங்க. இவங்க இல்லாம ஸ்பின்னரான மயங்க் மார்க்கெட்டும் உள்ள இருக்காரு. சோ அவர் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் மூணு ஸ்பின்னர் இங்க ஆப்ஷன்ல இருக்காங்க. ஓகே, அதாவது ஸ்பின்னுக்கு வந்து ஒரு நல்ல உகந்த ஒரு பிச்சுன்றதுனால மூணு ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்க. மூணு ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ அடுத்து அந்த டீம் ஓடிய பிளேயிங் லெவல். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ்ல ஓபனிங் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல். பஞ்சாப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பஞ்சாப்னாலே கொஞ்சம் எல்லாம் குதூகலமா இருக்காங்க. ஏன்னா பிரீத்தி ஜிந்தாவுடைய டீமில் ஒரு பக்கம் வந்து எப்போவுமே பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாட்டாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பக்கம் இருந்தாலுமே பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் இங்கே நல்லா இருக்கும். நான் வெளியே போனாலும் கரெக்டாக கண்டென்ட்ல வந்துடலாம். சொல்லு பிளேயர். ஸோ இதில் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலும் மயங்க அகர்வால் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. ஸோ இவங்களோட ஓப்பனிங் பேர் தான் இருக்க. ஃபர்ஸ்ட் சீசனில் இவங்க நிறைய ஓப்பனிங் இறங்கினாங்கல்ல. ஆமாம், ஓகே, இவங்களோட ஓப்பனிங் தான் இருந்துச்சு. அவங்க ஓப்பனிங் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ்னால தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மிடில் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து கிறிஸ் கெயில் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, தீபக் கூடா, அவர் மட்டும் இல்லாம மோசஸ் ஹெண்ட்ரிக்ஸும் இருக்காரு. சோ இவங்க எல்லாம் நல்ல ஒரு ஆல்ரவுண்டரும் சரி பேட்ஸ்மேனும் சரி மிடில் ஆர்டர் எல்லாம் ஸ்ட்ராங்காவே வச்சிருக்காங்க. ஆனா கிறிஸ் கெயில் என்ன இப்ப முத மாதிரி ஆடவே மாட்டாரு. முதல்ல அவர் பேட்ட பண்ற பால் எல்லாம் வந்துட்டு சிக்ஸ் பக்கமா தான் போச்சு. அவர் பேட்ட ஸ்பிரிங் வச்சிருக்காரு, கரண்ட் குடுக்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பின்ன இப்படி ஆயிட்டாரு மனுஷன். இந்த சீசன்ல அவர் ஆட மேட்சஸ் கம்மினாலும் அவர் அடிச்ச ஸ்கோர் நல்லாவே தான் இருக்குது. சோ கண்டிப்பா அவர் கண்டினியூ பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு கம்பெனிக்கு இன்னொரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நிக்லஸ் பொருள் டீம்ல இருக்காரு. அவர் ரொம்ப மோசமான ஆள் பாரு நிக்லஸ் பொருள். அதாவது இந்த நம்ம செட்ல ஒரு நாலு பேர் இருமா படிக்கல இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் ஸ்பின்னுக்கு ஆப்ஷன்ஸ் யார் வேற இருக்கா அப்படின்னா முருகன் அஸ்வின் இருக்காரு, அபில் ரஷீத் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அபில் ரஷீத் இப்ப கோவிட்னால புதுசா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த ரஷீத் சொல்றீங்கல்ல, அவர் பேர் என்ன ஃபுல் நேம் என்னது? அபில் ரஷீத் வந்து ஆப்கானிஸ்தான்ல இங்கிலாந்து பிளேயர் அவர். சரி, அது ஒரு டவுட், காமன் டவுட் என்ன அப்படின்னா இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருந்து விளையாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க எல்லாம் டி20 எப்படி விளையாடுவாங்க? அவங்க ஐபிஎலுக்கு வந்திருக்காங்க. யார் கூட? தாலிபான் கூட வரல, தனியா தான் வந்திருக்காங்க. இல்ல, ஆனா தாலிபான் தான் இப்ப ஃபுல் டேக் ஓவர் அப்படிங்கும்போது அவங்க இப்ப சப்போர்ட் பண்றாங்க, கிரிக்கெட் பண்றாங்க. சோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. ஓகே ஓகே, ஆனா அவங்க கூட வர தாலிபான் மட்டும் நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க திடீர்னு இப்போ நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய வே ஆஃப் டெக்னிக்கே வேறு மாதிரி இருக்குது. இப்படி எடுத்து காட்டுறாங்க அவங்களோட பேட்டே வேறு. ஸோ இவங்க இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் யார் இருக்கா அப்படின்னா புதுசாக வந்திருக்க ஏடின் மார்க்ரம் இருக்காரு, பேசரான ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. சூப்பர், ஹர்ப்ரீத் எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். திருப்பி சொல்லேன், ஜெயிப்பாங்க. சோ இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டாஸ் முக்கியமான விஷயமா இருக்கு. இங்க டாஸ் ஜெயிக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா பேட்டிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா சேஸ் பண்றது கஷ்டங்கிறதுனால பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கண்டெயின் பண்ணிக்கலாம். சோ மறுபடியும் பவுலிங் போட்டு அவங்க கண்டெயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ செகண்ட் விளையாடுறவங்களுக்கு சேசிங் கஷ்டம். ஆமா, டியூ ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு டாஸ் ஒரு க்ரூஷியலான ஒரு கேம் பிளே பண்ணும்போது, ஸோ இங்கே டாஸ் ஜெயிக்கிறவங்க பேட்டிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் வாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க எவ்வளோ அடிப்பாங்க, இந்த ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் சொல்ல. இங்கே ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கிறது 171. ஓகே, ஸோ 171 தான் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. நல்ல பேட்டிங் பிச்சு, இன்னைக்கு நல்ல பேட்டிங் பிச்சு. ஓகே, ஸோ 171 ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ப்ரொஜெக்டட் ஸ்கோராக 171 தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆவரேஜே 171 அப்படின் போது அது மினிமமாக சொல்கிறோம். பட் அதை மீறி வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து 181, 190, 200 ப்ளஸ் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இதுதான் களம் நிலவரம். நாங்கள் இன்றைக்கி நிறையா ப்ரெடிக்ஷன் பார்த்தோம், அப்புறமா டாஸ் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஆரம்பிக்க போது. ஸோ ராஜஸ்தான் ஃபேன்ஸ், பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாருமே கியர் அப் ஃபார் த மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்லையும் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். கிரிக்டாக்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இப்போ மேட்ச் உங்களுக்கு வருது, ஸ்டே டியூன்ட்.